நான் கூட சின்ன பிள்ளையில் இருக்கும்போது காந்தியை கொண்டது கோட்சேன் தான் படிச்சிருந்தேன். நான் இப்போ சங்கியான பிறகுதான் தெரியுது காந்தி குறுக்க வந்துட்டாரியா அப்படின்னு. இப்போ ஒரு பிராட் அண்ணாமலையெல்லாம் வந்திருக்கேன், நான் அதை சொல்லவில்லை, அதுக்குள்ளே போக வேணாம். ஏன்னா அந்த பேரை வச்சுக்கிட்டு நிறைய டூலி பண்ணிட்டுறானோ. அது தேர்தலில் அப்போ வெற்றிவேல் வீரவேல்னு ஒரு வடக்கத்துலேருந்து ஒரு கும்பல் வந்துச்சு, வெற்றிவேல் வீரவேல்னாங்க. அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி ஒரே அடி புடையில் அடித்து ஒரே அடி அடிச்சு தூக்கி போட்டாச்சு. ஏதோ வேணுகோபால்னு ஒருத்தர் தூதுவராக போகிறாரமே, அப்போ தான் போகிற போக்கில் கலைஞர் வந்து எப்பயுமே இந்த நகைச்சுவை அதை விட ஸ்பாட்டில் அவர் பதில் சொல்கிறது இருக்குல்ல, போகிற போக்கிலேயே பெருமாளெல்லாம் பெத்த பெருமாள் ஆக முடியாதியான்னு பெறுவார். இங்கே நிற்கிறதுக்கு காரணமே நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். நிறைய பேர் தான் வந்த வழி எல்லாம் தெரியாமல் ஆகாமல் அர்த்தமில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறவன் நிறைய வந்துட்டான் இப்போ. ஏன்னா அதான் சொல்லுவேன், நம்ம ஏன் நிற்கிறோம், இது முன்னாடி உட்காந்தவங்க சரி இங்கேயும் ரெண்டு தலைகள் இல்லாமல் நம்ம உட்காந்துருக்கவே முடியாது, ஒன்று பெரியார் இன்னொன்று கலைஞர். இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி இல்லாமல் ஒரு எங்கேயோ பிறந்த ஒரு கடைநிலை ஊழியர் ஒரு பீனோட பையன் இன்னைக்கு இந்த மேடையில் நின்று பேசுறதுக்கு அந்த கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் இல்லாமல் முடியாது. இந்த ஜூஸை வாங்கி படிங்க இல்லை குடிங்க, இது காலத்தின் கட்டம். ஏன்னா சில விஷயத்தை மறந்துடக்கூடாது, இல்லைன்னா காந்தி குறுக்க போன மாதிரி நம்மளையும் குறுக்க போனதாக சொல்லிடுவோம். ஒரு கேரக்டர் செந்தில்னு ஒரு கேரக்டரு, அதுக்கு பேரில் சங்கின்னு எழுதியிருக்கோம். அந்த சங்கி கேரக்டர் சொல்லும், நான் கூட சின்ன பிள்ளையில் இருக்கும்போது காந்தியை கொண்டது கோட்சேன் தான் படிச்சிருந்தேன், நான் இப்போ சங்கியான பிறகுதான் தெரியுது காந்தி குறுக்க வந்துட்டாரியா அப்படின்னு. கோட்சே சுடும்போது இவர் குறுக்க வந்துட்டாராம். இது வரலாறு. வரலாறை எப்படி மாத்துறானோ பாருங்கள், அந்த வரலாறை மாற்றாம இருக்கணுங்கிறக்காக தான் இந்த புத்தகம். அதாவது வரலாறை இப்படிலாம் மாற்றுறதுக்கு என்னென்னமோ பண்ணுறானோ, அந்த வரலாறு நமக்கு முன்னாடி இருந்த மூத்த தலைவர் முத்தமிழறிஞர் நம்மளை சொல்லும்போது சொன்னாங்க, எப்படி என்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னு. அவரோட நெருங்கி பழகி, அப்படிலாம் இல்லை, அவரோட இருக்கிற எல்லாருமே நெருங்கி பழகியிருக்கும், எல்லாருமே பழகியிருக்கும். அதாவது ஒரு ஐயன் திருக்குறளில் எனக்கு வந்து ரொம்ப சீனியர் வந்து எங்கள் கருப்பழனியப்பன். அவர் வந்து திருக்குறளில் அது எங்கே பேசாமல் போயிடுவாரோ நினச்சேன், கடைசியில் ஒரு குரலை தொட்டார். குடிதெளிவி கோல் வச்சு மாநில மன்னன் அடிதெளிவி நிற்கும் உலகு அப்படின்னு சொல்லி குரல் ஒன்று இருக்கு. அந்த குரல் என்னென்னா, தனக்கு கீழே இருக்கிற குடிமக்களை அரவணைச்சு ஆட்சி செய்கிற அரசன் அவனுடைய அடியொற்றி இந்த உலகமே பின்னாடி வருங்கிறது. அது கலைஞர்லேருந்து அண்ணன் ஸ்டாலின்லேருந்து அதுக்கடுத்து உங்களுக்கே தெரியும், அது அப்படியே வழி போகும் அப்படிங்கிறது திரு வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்கார். இந்த திருவாரூர் முத்துவேல் கருணாநிதி எழுதினோருடைய தாத்தா வந்து சிவிஎம் அண்ணாமலை. அவர் யாரோட இருந்தார்னா, அண்ணாவுக்கு மலையா நின்று அவர் தோல் கொடுத்தவராக இருந்திருக்காரு. இப்போ ஒரு பிராட் அண்ணாமலையெல்லாம் வந்திருக்கேன், நான் அதை சொல்லவில்லை, அதுக்குள்ளே போக வேணாம். ஏன்னா அந்த பேரை வச்சுக்கிட்டு நிறைய டூலி பண்ணிட்டுறானோ, அதுக்குள்ளே போகல. அதுக்கு அடுத்த தலைமுறை கலைஞரோட இவங்க தந்தையாக இருந்திருக்காரு. இப்போ அதுக்கடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை கலைஞரோடு இருந்திருக்காங்க. மூத்த அண்ணாமலை கலைஞரோடையும் இருந்திருக்காங்க, அண்ணாவோடையும் இருந்திருக்காரு. அதுக்கடுத்து இவங்க தந்தையார் வந்து கலைஞரோடு இருந்திருக்காரு. இப்போ நம்மால் வந்து நம்மளோட இருக்காரு. ஆக 3 தலைமுறை, 1, 2, 3. அந்த கடைசியும் நமக்கு 3 தலைமுறை இல்லை, 3வது தலைமுறை. அவர்கிட்ட தான் கேட்டேன், இப்போ உங்கள் பிள்ளை என்ன படிக்குதுன்னு, 9வது தானே படிக்குது, 4வது தலைமுறை 9 படிக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டேன்.
ஆனா இந்த புத்தகம் எங்க கருப்பழனியப்பன் சொன்ன மாதிரி கலைஞர் தொகுக்கணும்னா எங்க கௌரா பண்ண மாதிரி கடிதங்களை தொகுக்கிறதுக்கு எத்தனையோ 1000 பக்கங்களில் அவர் தொகுத்துருக்காரு. பேட்டிகளை தொகுக்கணுன்னாலும் அதுவும் 1000 வரும். ஏன்னா நாங்கள் வந்து கலைஞரும் இலக்கியமும் ஒரு புத்தகம் போட்டிருக்கோம், ஒரே ஒரு பேட்டி தான், அதுக்கே ஒரு புத்தகம் வரும்னா இந்த புத்தகம் பழனியப்பன் சொன்ன மாதிரி ஒரு ஜூஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு கலைஞரோட இருக்கிற நெருக்கம் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த வீரப்பன் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அதில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். ஆனால் கலைஞருடைய அந்த பேட்டிகளில் அந்த நகைச்சுவை நயம் இருக்கு பாருங்கள், அது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. நான் வீரப்பன் விஷயத்தில் என்னை தூதுவர் அனுப்புகிறாங்க, அனுப்பும்போது முத நாள் நானும் ரஜினி சாரும் நாங்கள் பெங்களூர் போயிட்டு வந்துட்டோம். ரெண்டாவது நாள் கலைஞர் வந்து பெங்களூர் போகிறாங்க ஏர்போர்ட்டு. அப்போ கர்நாடகத்தில் என்ன நடந்ததுன்னா இந்த வீரப்பன் ராஜ்குமார் இந்த விஷயத்தில் என்ன தமிழ்நாட்டுக்காரனையே நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம், ஏன் நம்ம இங்கேருந்து ஆள் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் அரசாங்கத்திட்ட சொல்லுங்கள், அவங்க எங்கள் அரசாங்கத்திட்ட சொல்லட்டும், சொல்லிட்டா நான் கூட்டு போகிறேன்னு சொன்னேன். அது ஒரு மாதிரி போச்சு. இதுக்கடையில் வேணுகோபால்னு ஒருத்தர் ஒரு லாயர், அவர் மைசூரில் எனக்கு ஒரு வழக்குக்காக ஆஜரானவர், நான் கலைஞரை பார்க்கணும்னு சொன்னார். நான் ஒரு நாள் கலைஞருக்கு தான் நம்ம வந்து நம்ம 8 தூரத்துக்கு தான் நம்ம ஃபோன் பண்ணாலே நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாரு. ஆனால் ஒன்றும் இல்லை, வேணுகோபால்னு ஒரு அட்வொகேட்டு நமக்கு தெரிஞ்சவர், உங்களுக்கு கூட படம் எடுக்கணுன்னாருன்னொன்னே கூப்பிட்டு வாங்கலேன்னாரு. ஒரு நாள் உட்கார வச்சு படம் எடுத்தோம், அந்த படம் எடுத்து அவர் வாங்கிட்டு போயிட்டார். இது நடந்தது கிட்டத்தட்ட 96 2000 அந்த ஆள் என்ன பண்ணிட்டார், அந்த படத்தை போட்டு எனக்கும் கலைஞருக்கும் ரொம்ப நெருக்கம், எது இந்த படம் ஒன்று நம்ம கூப்பிட்டோன்னு படம் எடுத்தாரில் அந்த படத்தை காமிச்சு படம் ரொம்ப நெருக்கம். நானும் தூதுவராக போகிறேன்னு சொல்லி அவரே அங்கே பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ கலைஞர் என்கிட்ட கூப்பிட்டு, என்ன கோபால், ஏதோ ஒரு வேணுகோபால்னு ஒருத்தர் அண்ணார், ஏன் கூட படம் இருக்கிற மாதிரிலாம் படம் இருக்கிறேன்னாங்க. ஐயோ அண்ணன், ஒரு நாள் நான் ஒரு 96 உங்களுக்கு படம் எடுக்கணும்னு சொன்னார், நான் கூப்பிட்டு வந்தேன்ண்ணே. ஓஹோ, வேற ஒன்றும் இல்லையேண்ணார், வேற ஒன்றும் இல்லைண்ணே, அவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைண்ணே. அடுத்த நாள் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க, இந்த பத்திரிகையாளர்கள் எல்லோரும் வந்து கலைஞர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஏதோ வேணுகோபால்னு ஒருத்தர் தூதுவராக போகிறாராமே. அப்போ தான் போகிற போக்கில் கலைஞர் வந்து எப்பயுமே இந்த நகைச்சுவை அதை விட ஸ்பாட்டில் அவர் பதில் சொல்கிறது இருக்குல்ல, போகிற போக்கிலேயே பெருமாள் எல்லாம் பெத்த பெருமாள் ஆக முடியாதியான்னு பெறுவார். இது ரெண்டு விஷயம் சார், ஒன்று அவெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டாவது சார் நக்கீரன்ற கோபாலை எங்கே கொண்டு உட்கார வச்சுருக்கார் பாருங்கள். அதாவது இதுதான், அதாவது ஒரு மனுஷன் ஒரு நம்மளை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு, அந்த பொறுப்புக்கு தகுந்த மரியாதை கொடுக்கறதுல அவரை விட்ட ஆள், அது வந்து அதை அடிச்சுக்கவும் முடியாது. இப்போ 3rd தலைமுறை எழுதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆட்சி இந்த தேர்தலில் அப்போ வெற்றிவேல் வீரவேல்னு ஒரு வடக்கத்துலேருந்து ஒரு கும்பல் வந்துச்சு, வெற்றிவேல் வீரவேல்னாங்க. அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி ஒரே அடி புடையில் அடித்து ஒரே அடி அடிச்சு தூக்கி போட்டாச்சு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த புத்தகத்தை படித்தா தெரியும். இந்த புத்தகத்தில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லும்போது ஒரு இருமாப்பு இருந்தது தெரியுமா, அது ஒரு இருமாப்பு தான், அது வந்து எல்லாருமே அப்படி அது சொல்லும்போது அக்கா துர்கா அக்கா முன்னாடி இருந்து அழுதுட்டாங்க, அது நாங்கள் பக்கத்தில் தான் இருந்தோம். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு அப்படி சும்மா அப்படி உட்காந்துருந்தோமா, அப்படி உட்காந்து பார்த்தீங்களா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிறதுக்கு அந்த பவர் அது எங்கேருந்து வந்தது, அந்த திமுக திருவாரூர் முத்துவேல் கருணாநிதிங்கிற எங்கேருந்து சவுண்ட்லாம் வருது.
அந்த இது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது இந்த நூலை படிச்சிங்கன்னா தெரியும். எனக்கு ரொம்ப எழுதிட்டு ரொம்ப பிடிச்சது. இப்போ சம காலத்தில் இந்த நம்ம விசிலடிக்கிற தம்பியிலிருந்து எல்லாருமே நூல்களை இப்போ கௌராணம் போட்ட மாதிரி 2000-5000 பக்கங்களை 15000 பக்கங்களை படிக்கிற அளவுக்குலாம் இல்லை. நம்ம பத்திரிக்கை படிக்கிறதுக்கே இப்போ குறைஞ்சி போச்சு, அது உண்மையை ஒத்துக்கணும். அப்போது இவர் என்னன்னா எல்லா பேட்டிகள்லேருந்து ஜூஸ் எடுக்கிறார். அது கருணன் சொன்ன மாதிரி தான், ஜூஸ் எடுத்துங்க அதை அப்படியே புழிஞ்சு அது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் அவர் கொடுத்துருக்கிறத பார்க்கும்போது இந்திரா அம்மையார் வந்து கலைஞர் என்ன சொல்லியிருக்கார், அது ஒரு சின்ன பிட்டு. இப்போ என்னாகும், இந்த வாட்ஸ்அப்பு இந்த ஒரு 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 குரூப் இருக்காங்க பாருங்கள், இதை மொத்தம் எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இப்படி ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு, அதாவது டாக்டர் விஜயசங்கர் ரவிசங்கருடைய ஜெயசங்கருடைய புதுவர் அவர் சொல்லியிருக்கிறது, ஒவ்வொன்றா இவர் திறந்துருக்கார். நம்ம ஜெகத்தன் சொன்னதுலேருந்து எல்லாரையுமே அவங்க சொன்ன கலைஞரை பற்றி சொன்ன ஒரு 10 லைனை ஒரு குறிப்பாக ஒரு 40-50 இடத்துல அதை வந்து இடம்பெற செஞ்சிருப்பார். ஆக ஒரு மனுஷன் மெனக்கிட்டுருக்கார் எழில் வந்து சும்மா சொல்லக்கூடாது, அதாவது ஒரு புத்தகம் இதை தயாரிக்கணும், இதை கொண்டு வரணும், வெளியிட்டிருக்கணும். உண்மையிலே ஒரு புத்தகத்துக்கு இவ்வளோ பெரிய மாநாடு மாதிரி நீங்கள் வந்து வெளியீட்டு விழா வச்சதுங்கிறது அது எழிலால் தான் முடியும், எங்கள் மாதிரி ஆளுகளெல்லாம் முடியாது, அது வேறு விஷயம். நாங்கள் புத்தக வெளியீட்டு விழாலாம் வைக்கிறதே கிடையாது, அதில் தெளிவாக இருக்கும். ஆனால் எழில் மாத்திரம் இந்த புத்தகத்தை எவ்வளவு மெனக்கிட்டிருக்காருங்கிறது இந்த புத்தகத்தை படிக்கும்போது புத்தகத்தை பார்க்கும்போது நான் வந்து எனக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் அதே நேரம் வியப்பாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய மலையை ஒரு குடுவைக்குள்ளே கொடுத்துருக்கார். ஏன்னா இந்த கலைஞரும் இலக்கியம், கலைஞர் எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் இலகுவானவர், எல்லாருக்குமே பதில் சொல்கிறவர். ஒரு அந்த நகைச்சுவை விநாயகத்தை நான் சொல்லுவேன், திருவாரூரில் ஒரு சிபிஐ தோழரை வெட்டி கொண்டுருவாங்க கலைஞர் ஆட்சியில். அப்போ வந்து தாப்பாண்டியன் அங்கே போயிருப்பார். தாப்பாண்டியன் அதாவது அந்த தோழருடைய படத்திறப்பளாக போகிறார். அப்போ போனவர் என்ன பண்ணிட்டாரு பத்திரிகையாளர்களுக்கு, இனிமேல் தோழர்கள் அனைவரும் அரசாங்கத்தை நம்பி இருக்க வேண்டாம், ஏன்னா அவர்களால் நம்மளை பாதுகாக்க முடியாது, எனவே எல்லோரும் கத்தி ஆளாளுக்கு வெட்டருவாள் வீச்சருவாள் வைத்து கொள்ளவும்னு தாப்பா வந்து பேட்டி விட்டுருவார். இவர் சிஎம்ல உடனே பேட்டி இவருக்கு வருது. இவர் அப்படின்னாரு, எப்பயுமே அண்ணன் வந்து ஆனார்னா மூலையிலேருந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனார் தாப்பாண்டியன் எப்போ ஜான் பாண்டியன் ஆனார்ட்டு போயிட்டார். கேள்வி நீங்கள் இந்த பதிலில் படிக்கல, இதுதான் கலைஞர் மணிசங்கர் ஐயர். அவர் ஒரு அப்போ காங்கிரஸோட நம்ம உறவாக இருக்கோம், அப்போது ஒரு நூல் வெளியிடணும் அப்படின்னு சொன்னார். உடனே ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, அவரே ஃபோன் பண்ணியிருக்காரு, இல்லை இல்லை நான் உங்கள் பார்வையாளராக வரேன், நான் பேச்சாளராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அவரு 1000 கணக்கு போட்டுப்பார்ல நம்மளே, ஏன்னா அவர் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஐயங்காரத்தான் வாங்க வச்சார். இப்போ எப்படி எங்கள் எழிலுடைய புத்தகத்தை தம்பி உதயநிதி வாங்கின மாதிரி ஒரு ஐயர் புத்தகத்தை ஐயங்கார் வாங்குறார், கலைஞர் மை பிடிக்கிறார். இந்த நூலை அந்த நூல் வாங்குவது தான் சரியாக இருக்கும். அது நாங்க வாழ்க்கையில் ஒரு மனுஷன் 13 வயசுலேருந்து எழுதிட்டே இருந்திருக்காருங்க, 13 வயசுலேருந்து எழுதியிருக்காரு, பேசியிருக்காரு, நடிச்சிருக்காரு, அதாவது நாடகம் எழுதியிருக்காரு. எப்படி அது கூட அது ஓடையே அப்படியே ட்ராவல் ஆகிருக்கார். இந்த இந்த நகைச்சுவை அவரோட இலையோடுறது இருக்கு பாருங்க, அந்த
அந்த உணர்வுள்ள அந்த திறமை மிக்க ஒருத்தருடைய கேள்வி பதில் அவர் சொன்னதை தொகுக்கிறதுக்கு உண்மையிலே எங்க இவ எவ்வளவு புத்தகங்களை படிச்சாருங்கிறது பின்னாடி லிஸ்ட் போட்டுக்க. இந்த கலைஞரும் இலக்கியம் இருக்குல்ல, அண்ணன் கருணன் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பதில் தந்துடுவார், அது வேற விஷயம். இது வந்த இதுல இருந்து நம்ம இதில் எடுத்திருக்காரு. நான் இந்த புத்தகம் என்னுடைய விளம்பரத்துக்காக நான் எடுத்து வரல, இந்த புத்தகத்துக்குள்ள இதனுடைய இதுல இருந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்து போட்டிருக்காரு. அங்கங்க அண்ணன் வந்து எல்லாத்துலேருந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்து போட்டிருக்காரு. இந்த கலைஞரும் இலக்கியமும் எப்படி இந்த புத்தகம் வந்துச்சுன்னா, பிரபஞ்சம் தான் கேள்வி. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொல்றது 90களில் ஒரு பத்திரிகையில் பிரபஞ்சன் பேட்டி கொடுத்துட்றாரு. தமிழ்நாட்டு தலைவர் அண்ணனை சொல்லாமல் அவர் ஒரு ஒரு இன்னொரு பெரியால சொல்லிடுறார், பெரியால இன்னொருத்தர சொல்லி இவரை கடுப்பு கலப்பணும்னா அவர் ஒரு விஷயத்த சொல்லலாம்ல அப்படி சொல்லிட்டார். அதை மாத்திரம் அண்ணன் வாங்கி வச்சுக்கிட்டார், பதில் சொல்ல. ஆனால் அவர் மேலே கோபமாக இருக்கார். நான் கொஞ்ச நாளில் போகிறேன், ஏன்னா ஒரு சிறுகதை கதைன்னு அப்போ பத்திரிக்கை எடுத்துட்டோம், ஆனால் எனக்கு ஒரு பேட்டி வேணும்ண்ணே. அப்போ ஃபோனில் கேட்டேன், வாங்கன்னார் சிறுகதை கதை. அப்போ நான் சொன்னேன், இந்த பிரபஞ்சன் பேட்டி எடுக்கணும், ஒரு முறை முறைச்சாங்க வேணே அண்ணார். ஆனால் எனக்கு தெரியும் கொடுத்துருவார், சரிண்ணே நான் வரேன். ஆனால் அந்த ஒன்று வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சு, வர சொன்னார். சரி, நான் அந்த மூஞ்சை பார்க்கல, எது அந்த மூஞ்சை பார்க்கல, கேள்வி மாத்திரம் கொடுங்க. சரிண்ணே, இல்லைண்ணே எதிர்கேள்வி வந்தால் அந்த கேள்வியும் வாங்கிட்டு வாங்க, நானே கொடுத்துட்றேன். அதுக்கு பதில் வந்தாலும் அதையும் கொண்டு வாங்க, வாங்கிட்டு வரேன். சரிண்ணே வாங்கி கொடுத்தேன் சார். 40 கேள்விக்கும் அவர் கைப்படவே ஒவ்வொரு கேள்விக்கும் பதில். இப்போ இவர்கிட்ட கொண்டு கொடுத்தேன், இவர் எதிர் கேள்வி கொடுத்தாரு, அதுக்கு மறுபடியும் பதில். அப்படி வந்த புத்தகம் தான், அதாவது தன்னை மோசமாக விமர்சனம் பண்ண ஒருத்தர் பிரபஞ்சன், அவருக்கு அவர் கேட்ட கேள்விகளுக்கும் இது பூரா குதர்க்கமாக இருக்கும். கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எழுத்துத்துறைக்கு நீங்கள் வராமல் இருந்திருந்தால் உங்கள் அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அரசியல் களத்தில் நின்று போராட எனக்கு தேவையான ஒரு படைக்கலன் குறைந்திருக்கும், எப்படி எழுத்து அப்படி சொல்றார் அவர். திராவிட இயக்க பாரம்பரியத்தில் ஒரு பிராமண பெண்மணி முதல்வராக நேர்ந்தது திராவிட இயக்கத்தின் தத்துவ பின்னடைவுக்கு காரணம், தத்துவ பின்னடைவு காரணம் என்று சொல்லலாமா? திராவிட இயக்கத்தின் மூத்த தளபதி என்ற நிலையில் இருந்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒரே ரெண்டே லைன் பயில். தத்துவத்தின் பின்னடைவு அல்ல, சத்தியவர்களால் ஏற்பட்ட பின்னடைவு. அதாவது இது புரிஞ்சவன் புரிஞ்சிக்கோ, புரியாதவன் போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த இந்த நாசுக்கான பதில்களை நீங்கள் கலைஞரை தவிர சொல்ல முடியாது. நான் முடிவா, இவர் தொகுத்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நானும் விழுந்து விழுந்து படிச்சுட்டே இருந்தேன். இந்த நடிகர் நடிகர்கிட்டருந்து கேள்வி ஒரு கட்டத்தில் கேட்டுப்பாங்க, எழுந்து தொகுத்தான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே கேட்டிருக்காங்க சார், சிவாஜி சார் முதல்ல கேள்வி கேட்டிருக்கார் கலைஞர்கிட்ட. சிவாஜி சார்லேருந்து எம்என் நம்பியார்லேருந்து ஜெயசங்கர்லேருந்து எம்எஸ் விஸ்வநாதன்லேருந்து நாகேஷ்லேருந்து முத்துராமன்லேருந்து எல்லாருமே கலைஞர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதை இவர் தொகுத்துருக்கார். நான் இதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். எனக்கு வந்து அதான் அந்த புத்தகத்தை கருவன் சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தை வாங்கணுங்கிறதுக்கு இது பெரிய தூண்டுகோள். அதில் சிவாஜி கணேசன் கேட்குறார், நீங்கள் கூர்மையான சிறந்த அரசியல்வாதி, இனிய நட்பை என்றும் மறவாத உயர்ந்த நண்பர், அரசியலுக்கு சத்தியமான நட்பும் இடையே எதற்கு முதலிடம் கொடுப்பது என்ற சோதனை வரும்போது நீங்கள் மதிப்பது நட்பையா அரசியலையா? தூய நட்புக்காக மானத்தை தவிர மற்ற உடைமைகளெல்லாம் இழப்பேன். உயிர் எனக்கு உடைமையானது அல்ல, அது தமிழ் மக்களுக்காக, அதனை அரசியல் பணிகளுக்காகவே வழங்குவேன். அதாவது இவர் எந்த இடத்துலையும் தமிழை விட்டு கொடுக்கல, நட்பை விட்டு கொடுக்கல, மொழியை விட்டு கொடுக்கல, அதாவது இனத்தை விட்டு கொடுக்கல. அதாவது இவருடைய மொத்த பேட்டிகளையும் பார்த்தீங்கன்னா
எங்கேயுமே ஃப்ரெண்டு பேச, அதாவது சில பேர் முதல்ல ஒரு பேட்டியில் ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க, பின்னாடி ஒரு படி, இது எத்தனை ஆண்டு கால பேட்டியில் எங்கேயுமே ஒரு ஃப்ரெட்ஸ் இருக்காது. எம்என் நம்பியார் கேட்குறார், மந்திரி குமாரிக்கு கதை வசனம் எழுதிய எழுத்தாளராக இருந்தபோது இருந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் முதல்வரான பிறகு இருக்கிறதா? அவர் சொல்றார், முதலமைச்சர் என்பது சூழ்நிலையின் கைதி என ஆட்சி பொறுப்பு பற்றி அண்ணா ஒரு முறை சொன்னதை இங்கு உங்களுக்காக நினைவு கூறுகிறேன். அத கடைசியாக ஒரு கிண்டல் அடிக்கிறார் பாருங்க, உங்கள் நண்பர் யாராவது இதற்கு ஆசைப்பட்டால் அவர்களிடம் சொல்லி வையுங்கள். யாருன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ இது 70களில் கொடுத்த பேட்டியா இருக்கணும். எம்எஸ் விஸ்வநாதன் கேட்கிறார், நான் இசையமைத்த பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் இது? தாங்கள் இமேஸ் இசையமைத்த அனைத்து பாடல்களுமே கற்கண்டு, அவற்றை நான் கேட்டுக்கொண்டு தாங்கள் இசையமைத்த மனோன்மணியம் சுந்தரனாரின் நீராடும் கடல் ஒடுத்த எனும் தமிழ்தாய் பார்த்து என் மனம் கவர்ந்த பூச்செண்டு. சார், ஒரு மனுஷன் இனத்துக்காகவே வாழ்ந்தது இருக்குல்ல சார், அந்த தமிழ்ங்கிற ஒரு ஒரு வாழ்ந்தது இருக்குல்ல, நீங்க இந்த கேள்வியில் எல்லா இடத்துலையும் அவர் சொல்றதா தான். இன்றுள்ள தமிழக கதாநாயகர்களில் உங்களுக்கு மனம் கவர்ந்தவர் யார், எதனார்? அவர் இவர் சொல்றார், நீங்கள் நெஞ்சில் நினைத்திருக்கிற அந்த கதாநாயகரிடம் சென்று அவரை கவர்ந்த தமிழக தலைவர் யார் என்று கேட்டு பாருங்கள். அவர் உண்மையான பதிலை சொல்ல எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும், என் நிலைமையும் உங்களுக்கு புரியும். இவர் யாரை சொல்லுவார்னு அவர் எடுத்து கேட்கிறாரோ, நீ அவர்கிட்டயே போய் கேளு, உனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாருன்னு. யாருக்கு? நாகேஷ் கேட்டிருக்கார், பாலிடிக்ஸ் இல்லாத இடம் ஒன்று ஏதாவது ஒன்று உண்டா? ஓ, தாராளமாக சொல்ல முடியும், அப்படி ஒரு இடம் இருக்கிறது, மிகவும் ரகசியமான இடம், அந்த இடத்தை என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஒன்று, அப்படி சொன்னால் அரசியல்வாதிகள் அங்கேயும் சென்று விடுவார்கள், ஆகவே சொல்ல மாட்டேன். சொல்லிக்கிட்டே போலாம் சார். வாணிஸ்ரீ, இந்த நடிகை வாணிஸ்ரீ கேட்கு, மக்கள் உங்களை புகழும் போது குற்றம் சாட்டி இகழ்ந்து பேசும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? மக்கள் உங்களை புகழும் போதும் குற்றம் சாட்டி இகழ்ந்து பேசும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? புகழ்ச்சி என் பணியில் என்னை உற்சாகப்படுத்தும், இகழ்ச்சி என் பணியில் என்னை உறுதிப்படுத்தும். மேஜர் சுந்தரராஜன் கேட்கிறார், கழக தலைவர், தமிழக முதல்வர், இரண்டு பதவிகள் எது உங்களுக்கு அதிகம் பிடித்திருக்கிறது? இரண்டையும் நான் பதவிக்காக கருதவில்லை, கழக தலைமைக்கு எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பு, தமிழக தலைமை எனக்கு கிடைத்த வாய்ப்பு. இது யார் சார் இது? இது அதாவது சுஜாதா அந்த ஒரு கதாநாயகி சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு பிடித்த பாரதியாரின் கவிதை எது? பாரதிதாசன் கவிதை எது? பாரதியின் என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், பாரதிதாசனின் தமிழுக்கு அமுதென்ற பெயர், இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இது நான் ஒரு சாம்பிள் சொல்லியிருக்கேன், ஏன்னா நீங்கள் புத்தகத்தை வாங்கணும், படிக்கணும். இப்பவும் சொல்கிறாங்க, கலைஞருக்கும் நமக்கும் நெருக்கம் ஜாஸ்தி. எனக்கு வந்து எங்கள் அப்பா ஹைவேஸில் பீனோ வேலை பார்த்தவர், இங்கே நிற்கிறதுக்கு காரணமே நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், நிறைய பேர் தான் வந்த வழி எல்லாம் தெரியாமல் ஆகாமல் அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்கிறவன் நிறைய வந்துட்டான் இப்போ. ஏன்னா அதான் சொல்லுவேன், நம்ம ஏன் நிற்கிறோம், இது முன்னாடி உட்காந்தவங்க சரி இங்கேயும் ரெண்டு தலைகள் இல்லாமல் நம்ம உட்காந்துருக்கவே முடியாது, ஒன்று பெரியா இன்னொன்று கலைஞர். அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். எங்கள் அப்பா ஐவிஎஸில் பியூனாக இருந்தார், எனக்கு வந்து பெரியார் விருது 2010 தமிழக அரசு அறிவிச்சிருச்சு. நான் சிறுபிள்ளையில் இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னா எங்கள் அப்பாட்ட போய் கேட்கணும், எங்கள் அம்மாட்ட கேட்டால் எங்கள் அப்பாட்ட சொல்லுவார், ஐஎஸ் ஆஃபீஸில் அப்பா இருப்பார் போய் வாங்கிக்கிடாம்பாங்க, அங்கே போனால் வாசலில் நிற்கணும். எங்கள் அப்பா வந்து அந்த இதெல்லாம் போட்டுட்டு 9 மணிக்கு போய் நின்னா 9:10 அவங்க அதிகாரிகள் வருவாங்க, வாசலில் வந்து கார் வந்தோடனே எங்கள் அப்பா போய் கதவு திறப்பார், அவர் இந்த சோத்து கூட எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்கள் அப்பா வந்து கதவை சாத்திட்டு அதை கொண்டு வந்து உள்ளே வைப்பார். கொஞ்ச நேரம் என்னையை பாப்பா இருக்கிறா அப்படிம்பார், இன்னொரு கார் வரும், அதுலேருந்து ஒரு அதிகாரி இறங்குவார், காரை அதெல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு கதவை சாத்திட்டு கொண்டு போய் வச்சுட்டு, அடுத்து வர அதிகாரி ஒருத்தர் கான்ட்ராக்டராக இருப்பார், அவர்கிட்ட ஒரு 50 ரூபா வாங்கி
என்கிட்ட கொடுத்து டே ஸ்கூலில் 30 ரூபா கட்டிட்டு 20 ரூபா அம்மாட்ட கொடுங்க, இது ஒரு காலம். எனக்கு பெரியார் விருது, பெரியார் விருது ஜனவரி 15, 2010 14ஆம் தேதி எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு இதுக்கான ஆட்சியர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த உங்களுக்கு பெரியார் விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே, நாளைக்கு எத்தனை மணிக்கு வர உங்களை கூட்டு போகணும், நானே வருவேன், இல்லை எங்கள் ஆளுநர் ஒரு வருவாங்க, உங்களை அரசு முறை மரியாதை கொடுத்து உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு விருது வாங்கி மறுபடியும் கொண்டு வந்து வீட்டில் விடுறது இந்த புரோட்டோக்கால், அதுபடி நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொன்னார். நான் உடனே சரிண்ணே கரெக்ட், நான் ஃபோன் பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உடனே கலைஞருக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னன்னார், ஒரு வா நன்றி சொல்லணுண்ணே வாங்க என்ன போனேன். ஏன்னா இந்த ஏதோ ஒரு புரோட்டோக்கால் இருக்காம ஏதோ பெரியார் விருது வாங்குறவங்கள நீங்கள் அரசு முறை மரியாதைலாம் செஞ்சு கொண்டு போய் உட்கார வச்சு வாங்கி கொண்டு வந்து வீட்டில் விடுறது ஏதோ இருக்காமல்ல என்ன, ஆமாம் என்ன பேனார், எங்கள் அப்பாவை கூட்டு போக சொல்லுங்கண்ணே நான் அப்படி பார்த்தாரு. உன்னை சைடில் ஒரு பொத்தான் இருக்குல்ல அந்த சண்முகனுக்கு ஒரு அமுத்தினார், சண்முகன் வந்தாங்க, கோபால் என்ன சொல்கிறதோ செய்யுங்கன்ட்டார். கீழே என்னை யார் சொன்னார் அவர், எங்கள் அப்பா கூட்டு போக சொல்லுங்க, ஏ அது இல்லையே அவர்கிட்ட சொல்லிடுவேண்ண உடனே, சரி நான் சொல்லிடுறேன்யா. எங்கள் அப்பாட்ட வந்து அடுத்த நாள், அப்பா நீங்கள் வேட்டி சட்டை போடுங்க ஒரு கார் வரும் நீங்கள் போயிருங்க நான், அவர் ஏண்டா இல்லைப்பா கலைத்து இல்லைன்னா யாரோ வருவாங்களாம் அரசு காரில் உங்களை கூப்பிட்டு போவாங்களாண்ணே, சரி சரி அண்ணா நான் ஒளிஞ்சிருந்து பார்க்குறேன், ஒரு கார் வருது எங்கள் அப்பா அப்படி வேட்டி சட்டை எங்கள் கூட எங்கள் அத்தான் போனாங்க, ஒரு கலெக்டருக்கு அவர் நிகரான ஒருத்தர் வந்து கதவை திறக்கிறாரு, எங்கள் அப்பா உட்கார்றாரு போய் போகிறார். இது யாரால் முடியும் சார், கலைஞரால் மட்டும்தான் முடியும். இது எப்படி வந்தது, இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி இல்லாமல் ஒரு எங்கேயோ பிறந்த ஒரு கடைநிலை ஊழியர் ஒரு பீனோட பையன் இன்றைக்கி இந்த மேடையில் நின்று பேசுகிறதுக்கு அந்த கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் இல்லாமல் முடியாது. எனவே இது எனக்கு இல்லை, உங்கள் சார்பாக தான் நானே நிற்கிறேன். ஆக இந்த ஜூஸை வாங்கி படிங்க இல்லை குடிங்க, இது காலத்தின் கட்டாயம். ஏன்னா சில விஷயத்தை மறந்துடக்கூடாது, இல்லைன்னா காந்தி குறுக்க போன மாதிரி நம்மளையும் குறுக்க போனதாக சொல்லிடுவான். அதனால்